வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, இதில் எவ்வளோ சிபில் ஸ்கோர், என்னென்ன டாக்குமெண்ட்டு, ஸோ இன்னும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நிறையா டீட்டெயில் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் கிடையாது, லோன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ நம்ம அன்னைக்கு சாயந்தரமே மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த அப்ளிகேஷனில் இன்னும் நிறையா ஆப்ஷன் இருக்குங்க, இதனால் உங்களுக்கு நிறையா லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாலு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, இந்த அப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களா அந்த பேங்க்கு, இங்கெல்லாம் கேட்டு பாருங்கள். முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கேட்டு பாருங்கள். இங்கெல்லாம் கிடைக்கலனா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்குள்ளேயே வரணும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களோட லோன் ரிஜெக்ட் ஆக கூடாதுன்னா உங்களோட சிபிலை செக் பண்ணணும். சிபிலில் என்னென்ன செக் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். நாலாவது விஷயம், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், லோன் எடுத்தாலே பிரச்சனை, தொல்லை, தலைவலி அப்படின்ற மாதிரி. இது முக்கால்வாசி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண முடியலைன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான வந்துட்டு லோன் கொடுக்குறவங்களோட இவங்க வந்து டைப் வச்சுருக்கிறாங்க. இதில் ஜஸ்ட் நம்ம சிபில் செக் பண்ணாலே போதும். நான் முதல்ல சொன்னலைங்களா, நிறையா லோன் இருக்குது. இங்கே பாருங்கள், 50க்கும் மேற்பட்ட வந்துட்டு லோன் கொடுக்குறவங்க இதில் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட சிபிலை இதில் நீங்கள் போய் செக் பண்ணாலே போதுங்க. ஃபர்தராக உங்களோட சிபிலுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்துட்டு லோன் கொடுப்பாங்களோ அந்த லோனை இவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பர்சனல் லோன் கொடுத்துட்ருக்காங்க, இல்லை கிரெடிட் கார்டு வேறு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் நிறையா விதமான, ஒரே நிமிஷத்துலேயே உங்களோட டோட்டல் இது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யார் லோன் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஸோ வந்துட்டு என்ன ஏது அப்படின்றத. இதில் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு ரிஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு வரவே வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வந்துட்டு லெண்டர் இருக்கிறவங்க, அதாவது ஒரே ஒருத்தவங்க லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க டக்குன்னு வந்து ரிஜெக்ட் அடிச்சிருவாங்க. பட் இதில் வந்துட்டு லோன் கொடுக்குறவங்க நிறையா பேர் கூட டைப் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இவங்களால் இந்த சிபில் ஸ்கோருக்கு கொடுக்க முடியலன்னா இவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்களால வந்துட்டு கொடுக்க முடியலன்னா இன்னொருத்தவங்க. இது எப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றா போய் செக் பண்ணோம்னா இதில் ரிஜெக்ட் ஆகலாம், இல்லை அப்ரூவ் ஆகலாம், இது வந்துட்டு என்கொயரியில் போய் ஆட் ஆகும், சிபில் குறையும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதன் மூலிமா உங்களால் வந்துட்டு தவிர்த்துக்க முடியுங்க. 15,000 உங்களுக்கு 2,00,000 வரைக்கும் இதில் பர்சனல் லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ நிறையா பேங்க்கோ கூடலாம் வந்துட்டு இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க. ஸோ இதிலலாம் உங்களுக்கு லோன் வந்துட்டு ஆஃபர் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 50+ இருக்குது. இதில் உங்களுக்கு வந்துட்டு நிறையா மேக்ஸிமம் உங்களுக்கு முதல்ல அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் யாராவது உங்களுக்கு லோன் கொடுப்பாங்களா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபைனான்ஸ்குள்ளே போவாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு, பேங்க்கில் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் விசாரித்து பார்ப்பாங்க, இங்கெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஸோ இந்த ஆப்குள்ளெல்லாம் வந்துட்டு போவாங்க. இது கிரெடிட் பியாக இருக்கட்டும், இல்லை இயர்லி சேலரி, கிளிக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் மணி வியூவு, அப்புறம் இன்க்ரீடு, இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன் வந்துட்டு இவங்க டைப் வச்சுருக்காங்க. அதனால் ரிஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இதில். ஸோ அதுக்கடுத்து இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணி போனோம்னா, இவங்க நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு சிபில் செக் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்மளோட டேட்டாஸ்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்களே, அந்த டீட்டெயிலையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்காங்க. இதில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இவங்க என்ன கம்பெனியில் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்களோ, அதாவது வந்துட்டு HDFC-ஆக இருக்கட்டும், இல்லை பஜாஜாக இருக்கட்டும், இல்லை L&T, இல்லை எதில் உங்களுக்கு வந்துட்டு இவங்க லோன் கொடுக்குறாங்களோ நீங்கள் அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணும். அது உங்களோட லோன் அக்ரிமெண்ட்லேயே அவங்க வந்து கொடுத்துருவாங்க, இவங்க தான் உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டாக்குமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வழக்கமாக பார்க்குறதாங்க, பேன் கார்டு. என்ன பொறுத்தளவுக்கு பேன் கார்டு மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் அதில் செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு முழுசாக எல்லாமே தெரிஞ்சிடும். பேன் கார்டு, அதுக்கடுத்தது ஆதார் கார்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அதிகமாக அந்த இடத்துல கேட்பாங்க. மற்றபடி இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ஷனலில் தான் இதெல்லாமே போகும். மற்றபடி இதெல்லாம் வந்துட்டு மேனடரி கிடையாது. பேன் கார்டு மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு முக்கியமான ஒன்று.
ஸோ ரெசிடென்சி அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்துட்டு இவங்க பாஸ்புக் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. சேலரி இன்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் இருந்தாலே போதும். 2 மாதம் எனக்கு தெரிஞ்சு 2 மாதம்லாம் வேறு யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஃபார்ம் 16 பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஃபார்ம் 16னா ஒன்றுமே இல்லை, எல்லா கம்பெனிலையுமே அது அவைலபிளாக இருக்கும், நம்ம தான் போய் கேட்க மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய இது வச்சு பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது என்ன அவங்க செய்வாங்கன்னா வந்துட்டு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு, இல்லை லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கான ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடைக்குங்க. ஸோ இந்த டீட்டெயில் தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, வேறு எதுவும் பெருசாக இவங்க கொடுத்துக்கல. ஸோ இதில் தேவையான இது மட்டும்தாங்க. இப்போ நம்ம சிபில் ஸ்கோர் பார்த்துடலாம். சிபில் ஸ்கோரில் இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 500 to 700 வரைக்கும் இருக்குன்னா குட், அதாவது நல்ல வந்துட்டு ஒரு இதுவான இது, நல்ல சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நம்மெல்லாம் வந்துட்டு 600 போயிடுச்சுனாலே அச்சோ இதுவா இதெல்லாம் கேவலமான இதுக்கெல்லாம் எவ்வளோ மேலே ஒரு தரமாட்டான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுறோம். பட் அப்படிலாம் கிடையாது, அவங்க தரப்பில் இருந்தே இது வந்துட்டு குட் சிபில் ஸ்கோர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 350 to 500 வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது டீசெண்டான வந்துட்டு சிபில் ஸ்கோர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. 350 இதுதான் வந்துட்டு புவர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் தான் நமக்கு வந்துட்டு பாசிபிலிட்டி அப்படின்றது 0.1% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக 700 இருந்தாலே போதும், எக்ஸலண்ட். ஸோ 700 அபோவ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக இறக்கி அடிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு 350 சிபில் ஸ்கோர் இருந்தாலும் அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இல்லைனா 350 அவங்க சொல்லியிருக்கலாம்ல இதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி. நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி லோன் எடுத்து வச்சுருக்கிறோம், டீஃபால்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை சிபிலில் பண்ணி வச்சுருக்கோம், இந்த என்கொயரி அப்படின்றத அதிகப்படுத்தி வச்சுருக்கோம், அந்த ரீசனால் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதோ தவிர, மற்றபடி வேறு எந்த காரணத்துக்காகவும் சிபில் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காகலாம் இங்கே ரிஜெக்டே ஆகாது. சிபில் கம்மியாக இருந்தால் லோன் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா, இன்ஸ்டன்ட் அப்ரூவல் பர்சனல் லோன் ஆப் அப்படின்றது தாங்க இவங்களோட பேர். இந்தியா லைன்ஸ் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேம். முதல்ல இந்தியா லைன்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு மாற்றி வச்சுருக்காங்க. 4.0 star, 70,000 மேலே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 5 million பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் இந்த இடத்துல டேரெக்டாக இருக்குது. இவங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அங்கே பார்த்ததான், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்ததாங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் இந்த இடத்துல எல்லாத்துலையுமே கொடுத்துருக்காங்க. இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது 10,000 இருந்தாலே போதுமான ஒன்று, உங்களுக்கு தாராளமாக நாங்கள் லோன் கொடுப்போம். கிட்டத்தட்ட வந்துட்டு 50 மேற்பட்ட வந்துட்டு பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் வந்துட்டு NBFC ஃபைனான்ஸ் வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. 18 வயசுலேருந்து உங்களுக்கு 60 வரைக்கும் இதில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி நம்ம அங்கே பார்த்த டீட்டெயில் தான், இதில் வந்துட்டு அதிகபட்சமாகவே உங்களுக்கு 25% தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மற்ற இதை கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்ப வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ கிரெடிட் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க்கான ப்ரொஃபைல் இருந்தாலும் சரி நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணிகிட்டே போனால் இவங்களோட பார்ட்னர்லாம் ஆக்சஸ் பேங்க் இருக்காங்க, இன்க்ரீடி இருக்காங்க, கிரேசிபி இருக்குது, இயர்லி சேலரி, எல்என்டி, நம்ம அங்கே பார்த்தது அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் 2016 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அக்டோபர் மாதம் 12th 2023 தான் இந்த அப்ளிகேஷனையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 15,000 ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 51,000 மேலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைவ் ஸ்டார் தான் இந்த இடத்துல வந்துட்டு லீடிங்காக இருக்குது. ஸோ இதில் சிங்கிள் ஸ்டாரில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் லோன்லாம் கொடுத்துட்டாங்க, அந்த இஎம்ஐ வந்துட்டு ஷெட்யூல் டைம் தான் எனக்கு வந்துட்டு தெரியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கேம் கால் வருது, ஓடிபி வரமாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் சிங்கிள் ஸ்டாரில் வந்துட்டு இவங்க அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு அதிகமாக நம்ம பார்க்கல லோன் ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியல. ஒரு சில இதை தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி கம்மியாக வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் அதிகமாக இது இவங்க இதை பற்றிலாம் சொல்லலைங்க. கால் வருது, இந்த நார்மலாக வந்துட்டு இந்த பேரை போட்டு இந்தியா லைன்ஸ் அப்படின்ற பேரை போட்டு கால் வருது, அப்புறமேட்டு ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆகுது, இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் இதில் வந்துட்டு அதிகமாக இருக்க தவிர. ஸோ வவுச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் இதெல்லாம். ஸோ மற்றபடி வந்துட்டு வேறு எந்த இதுவும் கிடையாது, இது வேறு ஏதோ டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் பெருசாக கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் வரல, நார்மல் கம்ப்ளைண்ட் அப்படின்றது தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறையா விதமான லோன்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துட்ருக்காங்க, பிஸ்னஸ் லோன்லேருந்து, கோல்டு லோன்லேருந்து, கிரெடிட் கார்டுலேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவிலும் சரி இந்த ஆப்லேயும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.